மொதல் வந்து நம்ம நம்மளோட பாக்ஸில், அதாவது நம்ம எலக்ட்ரிக்கல் பாக்ஸில் நம்ம போட்டுட்டோன்னா மொதல் க்ரீன் கலர் லைட் எரியும். அப்புறம் வந்து இதில் பாருங்கள் சுவிட்சு, இந்த சுவிட்சு வந்து இங்கே இப்படி இருந்ததுன்னா ஆஃபில் இருக்குன்னு அர்த்தம், இப்படி இருந்தால் ஆனில் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் ஆனில் வச்சுட்டு இதில் போய் நீங்கள் இந்த ஒயரை நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிங்கன்னா, இப்போ இந்த ஒயரில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து க்ரீன் தான் எரியும், ஏறாது உங்களுக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல இருந்து இந்த லைட்டை, இந்த லைட்டை பார்த்துங்க, க்ரீன் கலரில் லைட் இருக்குல்ல, இந்த லைட் இருந்தால் ஏர்லன்னு அர்த்தம் உங்களுக்கு சார்ஜ். அப்போ என்ன பண்ணும், இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இந்த பட்டனை, இதை வந்து இது வந்து ஆன், இந்த இந்த டவுன் வந்து இப்படி இருந்துச்சுன்னா ஆன், இது பண்ணால் ஆஃப். இதில் நீங்கள் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து இந்த இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே கார் ஆச்சு பைக் ஆச்சு எதாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த சார்ஜர் போடுற இந்த பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட்டில் நீங்கள் இப்படி லாக் பண்ணிங்கன்னா நல்லா பாருங்கள், இப்படி லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ரெட் கலரில் லைட் எரியும், இது எரியிருப்பாங்க ரெட் கலர் லைட் எரியும். இந்த லைட் என்ன பண்ணும், உங்களுக்கு ஒரு 3 hours சார்ஜ் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா அதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒரு 3 hours சார்ஜ் பண்ணிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக இருக்காங்க நல்லா சேவாக இருக்குது.